தப்புங்கிறாங்கல்ல? இல்லை இல்லை, அவர் பேசிய இடம் எங்கே தெரியுமா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். நாட்டு மக்கள் அவரை பிரதமர் ஆக்குவார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற வேளையில் ஆக்குவதற்கான முயற்சிக்கு பிஜேபியும் துணை நிற்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. தகுதி வாய்ந்தவர்களுக்கு அப்படின்றது வந்து தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். நீங்க ஒரு சேலை கட்டிட்டு போயிருந்தீங்க, உங்களுக்கு தர முடியுமா? இத்தனை மாசம் கொடுக்கல, அது சேர்த்து 29,000 போட சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அந்த 21,000 கோடி தரணும்ல, எங்களுக்கு ஜிஎஸ்டி இல்ல, அதுக்கு வட்டி தந்தாருன்னா இதையும் நாங்க திருப்பி கொடுத்துருவோம். ஆனா தமிழ்நாட்டோட கடன் சுமை குறையல, ஏறி இருக்கு. கடன் வாங்கியது தப்பு இல்ல, கடன் வாங்கி கல்யாணம் செய்யறமா கடை திறக்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை. எடப்பாடி கடன் வாங்கினதும் தப்பு இல்ல. நீ 5 சர்க்கரை ஆலையை மூடுன அயோக்கிய, நீ இந்த அரசு குறை சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போறேன், குடி நோயாளிகள் ஆயிட்டாங்க தமிழர்கள். இப்ப சீமான் சொல்லுவார்ல, காமராஜர் படிக்க வைத்தார், கலைஞர் குடிக்க வைத்தார். சீமான் குடிக்கிறார், தண்ணி குடிக்கிறார். இவனுக்கு ஆக்சிஜன்னால என்னன்னு தெரியலையே. என்ன சார், முதலமைச்சரா இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அப்படி சேக்கலார் இப்படி கம்பர் ஆவாரு? டங் ஸ்லிப் எல்லாருக்கும் நடக்குது. டங் ஸ்லிப் எப்படி சார்? பெரிய புராணம் எந்த காலத்தில் உள்ளது, கம்பர் ஆணம் எந்த காலத்தில் உள்ளது? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர். வணக்கம். வணக்கம். 2019 பிரதமர் மோடி குறித்து ஒரு அவதூறை பேசியதற்காக ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு குஜராத் நீதிமன்றத்தில். எப்படி பார்க்குறீங்க? விநாசக்காலே விபரீத புத்தி. இது அன்னைக்கு ஜேபி எமர்ஜென்சி காலத்தில் சொன்னது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று கதைத்தவர்கள் காங்கிரஸின் இளம் தலைவர் ராகுல் காந்தியை கண்டு அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். நாடு தழுவிய அவருடைய பாரத் யாத்திரை நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்து முடிந்த திரிபுரா இடைத்தேர்தல் பொது தேர்தலில் கூட இணைய முடியாது, இரு துருவங்களாக இருக்கிறார்கள் என்று கருதப்பட்ட இடதுசாரிகளும் காங்கிரஸும் கைகோர்த்து கொண்டு ஒரு கணிசமான வெற்றியை பெற்று பிஜேபி வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா வகையிலும் காங்கிரஸை ஒடுக்குவதற்கு எத்தனிக்கிற இந்த அரசு இன்றைக்கு ஒரு அவதூறு வழக்கில் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய தாத்தா பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் விடுதலைக்கு 10 ஆண்டு காலம் நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தவர். அவர் சிறையில் இருந்து கொண்டு தன்னுடைய பாசமகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள் தான் உலக வரலாற்றுக்கு உன்னதமான புத்தகங்களாக இன்றைக்கு மதிக்கப்படுகின்றன. த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா. ராஜீவ்காந்தியினுடைய உயரம் ஆச்சரியப்படாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு உதாரணம். பொதுவாக நானே 49 அவதூறு வழக்குகளை எதிர்கொண்டவன். அவதூறு வழக்கில் தண்டனை கொடுக்க மாட்டார்கள், தீர்ப்பே வராது. காலாவதியாக போகின்ற ஒரு வழக்கில் ராகுல் காந்தி இன்றைக்கு தண்டனை கொடுத்திருப்பதன் மூலம் ஆளுகிற பிஜேபி கட்சி ஜனநாயகத்தினுடைய மரபுகளை, மாண்புகளை குழிதொண்டி புதைக்க முடிவெடுத்து விட்டார்கள் என்று புரிகிறது. இது ராகுல் காந்திக்கு லாபம். நாட்டு மக்கள் அவரை பிரதமர் ஆக்குவார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற வேளையில் ஆக்குவதற்கான முயற்சிக்கு பிஜேபியும் துணை நிற்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இல்லை, அவர் லண்டன்ல போய் பேசின பேச்சு இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாருந்தா நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் முழக்கமிட்டாங்க. எங்கே என்ன பேச வேண்டும் என்று விவரம் தெரியாத கத்துக்குட்டியில் ராகுல் காந்தி பப்புங்கிறாங்கள அவர்? இல்லை இல்லை, அவர் பேசிய இடம் எங்கே தெரியுமா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரில் சர்வதேச அரங்கில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜில் கூப்பிட்டு அவரை பேச வச்சாங்க. நாடாளும் பிரதமரை கூப்பிடுவாங்களா?
சங்கிகளை யாராவது கூப்பிட்டு நரேந்திர கேம்பிரிட்ஜ் பக்கத்தில் பேச வைப்பாங்களா? இதில் இருந்து ராகுல் காந்தியினுடைய உரம் உங்களுக்கு புரியலையா? அப்படி பேசினாலும் எதையும் பேசலாம். எதை பேசுவதற்கும் அவருக்கு இல்லை, ஒரு குடிமகனுக்கு உரிமை உண்டு. நீ ஏற்றுக்கொள்ள முடியாததை பேசுவதற்கும் ஒருவருக்கு அதிகாரமும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. இந்த ஜனநாயகத்தை குறித்து பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யார் கேட்குறா? பாஜக எம்பிக்கள் கேட்குறாங்க. ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஏன் யாருக்கு தகுதி வேணும்? காங்கிரஸ் எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸ், எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸ் தான். எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்கு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்னையில் கடற்கரையில் அதற்கு மன்னிப்பு கேட்டார் இந்திரா. நடந்த தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் கலைஞர் முன்னால் சொன்னாங்க இந்திரா. அதற்கு பிறகுதான் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்ட திமுக காங்கிரஸோடு கைகொடுத்து இன்றைக்கு வரைக்கும் களத்தில் நிற்கிறது. யார் எதை பேச வேண்டும் சொல்வதற்கு சங்கிகள் யாரு? ஆன்லைன் ரம்மி தடை சட்டம், அந்த மசோதாவை மீண்டும் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில். எல்லா கட்சிகளும் அதை வரவேற்றுக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது முறையாக திருப்பி அனுப்புவதற்கு ஒரு வாய்ப்பை அரசுக்கு கொடுத்துருக்க கூடாத ஆளுங்க. ஏன்னா ஆன்லைன் ரம்மியில் 44 இளைஞர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள். ஆன்லைன் ரம்மி விளையாடுவதற்கு பெரிய ஏற்பாடுகள் ஒன்றும் தேவையில்லை, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் இருந்தால் போதும். அது நீங்கள் தடை செய்யாததுனால 44 பேர் இதுவரைக்கும் இறந்துட்டாங்க. ஒரு 20 இளைஞன் இறந்து போவதற்கு முன்னால் இந்த சாவு என்னோடு முடியட்டும், இது தொடர வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு அவன் செத்துருக்கான். இதயத்தில் ஈரமோ இரக்கமோ இருந்தால் ஆளுநர் இதை பரிசீலித்து உடனடியாக அதுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும். இது அது இதை அனுப்புறதுக்கே அவருக்கு 5 அவர் கால அவகாசம் எடுத்திருக்காரு. சனாதனத்திற்கு, மனு தர்மத்திற்கு வியாக்கியானம் செய்கின்ற மகான் ஆளுநர் ரவி இவ்வளவு நாள் அவகாசம் எடுத்ததே என்னை கேட்ட தவறு. ஆகவே திருப்பி அனுப்பியதை இன்றைக்கு அரசே மீண்டும் திருப்பி அனுப்பியிருக்கிறது. அவர் கையெழுத்து போட வேண்டும் என்பது அவருடைய தலையெழுத்து. அவர் கையெழுத்து போடாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை திமுக என்ன எடுக்க போகிறது என்று என்னால் அனுமானிக்க முடியவில்லை. பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, அது வந்து தகுதியானவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் டாஸ்மாகோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து உறிஞ்சிட்டு மீண்டும் அதை மக்கள்கிட்ட கொடுக்கறதுல என்ன பெருமை அப்படின்னு பேசிக்கிறாங்க. டாஸ்மாக் இல்லாத, மது இல்லாத ஒரு தமிழகத்தை நினைத்து பார்க்க முடியலை. ஏன்? எல்லாரும் மதுவுக்கு அடிமை ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போகிற குடி நோயாளிகள் ஆகிட்டாங்க தமிழர்கள். இப்ப சீமான் சொல்லுவார்ல, காமராஜர் படிக்க வைத்தார், கலைஞர் குடிக்க வைத்தார் அப்படின்னு. சீமான் குடிக்கிறார். இல்ல, அது தனிப்பட்ட முறையில பேசுறீங்க. சீமான் குடிக்கிறார், தண்ணி குடிக்கிறார். நான் அது சொல்லல. அதனால ஒரு எல்லா தரப்பிலை சீமானை போன்ற இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள எல்லாரும் இந்த நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யணும். அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது, அது போதாது. எல்லாரும் செய்யணும். ஆனால் அரசினுடைய வருவாய் வந்து டாஸ்மாக் மூலம்தான் வருகிறது. வேற வருமானம் அரசுக்கு கிடையாது. பத்திரப்பதிவு, டாஸ்மாக்கு, பெட்ரோலு, இவ்வளவுதான் வருமானம். ஆகவே ஒன்றிய அரசு தேசிய அளவில் இதுக்கு ஒரு கொள்கை வகுக்கணும். சிகரெட் இஸ் ஸ்மோக்கிங் டு இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு எழுதுனா போதாது. சிகரெட்டை தடை செய்யணும், மதுவை தடை செய்யணும். ஆனால் எல்லா வளர்ந்த நாடுகளிலும் இன்னைக்கு மது குடிப்பது என்பது ஒரு ஒரு அன்றாட நடவடிக்கையாக இன்றைக்கு இருந்து கொண்டு. குஜராத்தில் மது விலக்கு இருக்கு, குஜராத்திலையும் மது விலக்கு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணும் மது குஜராத்திலேருந்து, அகமதாபாத்திலேருந்து? நான் வாங்கி தரேன், ஃபோன் பண்ணால் கொண்டு வந்துடுவான். அதுக்கு பேர் மது விலக்கு இல்லை. மது விலக்கை பரிபூர்ணமாக அமல்படுத்துவதற்கு எந்த சந்தையிலும் அது கிடைக்காத அளவுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசு உறுதியான முடிவு எடுக்க வேண்டும். எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கலந்தாலோசித்து இதுக்கு என்ன செய்யலாம், இந்த வருவாயை ஈடுகட்டுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு அரசு யோசிக்கணும்.
தமிழ்நாடு அரசு அதை செய்யணும்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்னைக்கு அதை வச்சு தான் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது, இது அரசாங்கத்தின் மீது பழி சுமத்துவது. ஒரு நல்ல காரியத்தை செய்கிற பொழுது சாராயம் வித்த காசு தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறது, ஒரு அரசாங்கத்தை இந்த நாட்டில் குறைத்து மதிப்பிடுவது. எல்லாரும் கேட்டு இந்த நாட்டில் ஏன் இது வரைக்கும் கொடுக்கலேன்னு சொல்லி ஒரு நிதி பற்றாக்குறை நிலவி வருகிற சூழலில் கூட, தமிழ்நாட்டினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் கூட, ஒரு பாராமுகமாக ஒரு ஒன்றிய அரசு இருக்கிற வேளையில் கூட 1000 ரூபாயை கொடுக்க வந்திருக்கின்ற முதலமைச்சருடைய குடை உள்ளத்தை பாராட்ட மனம் இல்லாதவர்களையும் குற்றம் சாட்டுது. இல்லை, எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தகுதி வாய்ந்தவர்களுக்கு அப்படின்றது வந்து அது ஒரு தேர்தல் நேரத்துக்காக சொல்லப்பட்டதாப்பா? அது எல்லா இல்லத்தரசிகளுக்கும் சொல்லலையே, தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு சேலை கட்டிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை தர முடியுமா? இல்லை, ஒரு ஒரு 50,000 ரூபாய் அரசு ஊழியராக இருக்கா, 50,000 ரூபாய் 55,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு கார்பரேட் நிறுவனத்திற்கு மேலாளராக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அதனால சமூகத்தில் நலிந்தவர்களுக்கு, பெண்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய சுமையை பகிர்ந்து கொள்ள அரசாங்கம் எடுத்திருக்கிற மகத்தான முடிவு. இந்த முடிவுக்கு நேற்றைக்கு நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவூர்னு ஒரு இடம், குன்றத்தூர் பக்கத்தில் நான் உரையாற்ற போனேன். முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கன்னு அந்த கூட்டத்துக்கு வந்த பெண்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. இத்தனை மாதம் கொடுக்கல, அது சேர்த்து 29,000 போட சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அது அந்த 21,000 கோடி தரணும்ல, எங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை, அதுக்கு வட்டி தந்தாருன்னா இதையும் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். பட்ஜெட் ஒரு சிறந்த பட்ஜெட் அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டோட கடன் சுமை குறையலை, ஏறி இருக்கு அறிவிச்சிருக்கார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். கடன் சுமை குறையலையே? கடன் சுமை ஏறி இருக்குன்னு அவர் அறிவிச்சிருக்காருங்க. வருவாய் பற்றாக்குறை 62,000 கோடியிலிருந்து 30,000 பாதி குறைந்திருக்கிறது. ஆனால் பெரிய சாதனையாக சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, கடன் சுமை ஏறி இருக்கிறது. ஆனால் நலத்திட்டங்க நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டினுடைய கட்டுமானத்தை ஆகாயத்தின் உயரத்துக்கு கொண்டு போயிட்டார். நேற்றுக்கே பீஸ் கோயில் கலந்து கொண்ட ஒரு ஜவுளி பூங்கா விருதுநகரில் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில் 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இன்றைக்கி சென்னையில் ஓடிட்டுருக்கிற மெட்ரோ ரயில் 900 கோடி ரூபாயில் கோயம்புத்தூருக்கு வரை இருக்கிறது, 850 கோடியில் மதுரைக்கு வரை இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 லிருந்து 1500 கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய கட்டுமான வேலையை செய்வதற்கு மிகுந்த கண்காணிப்பான இருந்து அதை செய்வதற்கான பட்ஜெட்டு தான் இந்த பட்ஜெட்டு. கடன் வாங்கியது தப்பில்லை, கடன் வாங்கி கல்யாணம் செய்கிறோமா கடை திறக்கிறோமான தான் பிரச்சனை. இப்போ எடப்பாடி கடன் வாங்கினதும் தப்பு இல்லைல்ல? எடப்பாடி கடன் வாங்கினதும் தப்பு இல்லை, ஆனால் அதை முறையாக அவங்க பயன்படுத்தலை. நீ 5 சர்க்கரை ஆலையை மூடுன அயோக்கிய, நீ இந்த அரசை குறை சொல்லக்கூடாது. நீ கடன் வாங்கி என்ன செய்த சொல்லு, நாங்கள் கடன் வாங்கி இதை செய்ய போகிறோம். அப்போ லாக்டவுன் இருந்துச்சு, கொரோனா காலம், மருந்துகளுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்துச்சு, வருவாயே இல்லை அரசாங்கத்துக்கு. நீ கொரோனாவே நீ சரியாக எதிர்கொள்ளலையே. உனக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இருக்குது, அங்கே ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிற ஆக்சிஜன் அண்டை மாநிலத்துக்கு போகிறது, அங்கே ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இருந்த விவரமே உனக்கு தெரியலையே. திருக்கழுக்குன்றத்தில் செங்கல்பட்டுக்கு கிட்ட ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இருக்குது, அங்கே ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை ஒன்றிய அரசுக்கு உரிமை உள்ளதுங்கிறதே உனக்கு விவரம் தெரியலையே. ஸ்டாலின் வந்ததற்கு பிறகுதானே ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி ஸ்ரீபெரும்புதூரில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆக்சிஜன் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு கேட்டார். செங்கல்பட்டுக்கு நேரடியாக அந்த ஆலைக்கு போய், இது ஒன்றிய அரசுக்கு உள்ளது, இதில் ஆக்சிஜன் உற்பத்திக்கு என்ன இடையூறு, நான் ஏதாவது முதலமைச்சர் நிலையில் உதவ முடியுமான்னு கேட்டார். இல்லை, மாநில அரசு வாங்கிட்டாரா? அதை அவங்க கொடுக்கலை, அவங்க கொடுக்கலை. நான் என்ன சொல்கிறேன், இவனுக்கு ஆக்சிஜன்னால என்னன்னு தெரியலையே. என்ன சார், முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவர் சேக்கலார் இப்படி கம்பர் ஆவார், டங் ஸ்லிப் எல்லாருக்கும் நடக்கிறது. டங் ஸ்லிப் எப்படி சார், பெரிய புராணம் எந்த காலத்தில் உள்ளது, கம்பர் ஆவணம் எந்த காலத்தில் உள்ளது, இது என்ன சமகாலத்து புலவர்களா? இல்லையே, டங் ஸ்லிப் அவருக்கு இது இல்லை. நிதியமைச்சர் பிடிஆர் பட்ஜெட் படிக்கும்போது பட்ஜெட்டை குறித்த விமர்சனங்கள்லாம் இருக்குது,
ஆனால் அவர் தமிழ் சரியாக படிக்கல, அவர் ஆங்கிலத்தில் படிக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்களெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவருக்கு தமிழ் வராது ஒழுங்காக. அவர் பிடி ராஜனுங்க பேரன், பிடிஆர் பனவேல்ராஜன் மகன். ஆனால் அவர் வெளிநாட்டில் அமெரிக்காவில் பேராசிரியராக வங்கி மேலாளராக இருந்தவர், தமிழ் வராது. இதை ஜெயலலிதாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்கிலீஷில் தான் திங்கிங் இருக்கும் சம்பத், இங்கிலீஷில் தான் நான் பேச முடியும், எனக்கு தமிழ் அது மாதிரி ஃப்ளூவெண்டாக வராது அப்படின்னு ஜெயலலிதாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஜெயலலிதா சொன்னால் சரியாயிடுமா? இல்லை இல்லை, ஜெயலலிதாவே அது அந்த ஆங்கிலத்திலேயே தோய்ந்து ஒரு ஆங்கில நாட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு இருக்கிற அவருக்கு அது ஒரு ஒரு பெரிய இது சர்க்கல் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ஒரு ஒரு தடை இல்லாமல் அவரால் வாசிக்க முடியலைங்கிறது அவர் நிதிநிலை அறிக்கை படிக்கும் போதே நான் பார்த்தேன். அது ஒரு பெரிய குறையாக இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன டங் சிலிப்புன்னு சொன்னீங்களே, அது டங் சிலிப்பாக தான் எடுத்துக்கணும். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.